அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நாம் சதவிகிதம் தொடர்பான ஒரு சில கணக்குகளை பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, ஒருவரின் ஊதியம் 20% குறைந்து பின்னர் 20% அதிகரித்தால் லாப அல்லது நட்ட விழுக்காடு எவ்வளவு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே முதல்ல ஊதியத்தை குறைக்கிறாங்க, அப்புறம் ஊதியத்தை அதிகரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு குறையுது, அதுக்கடுத்தது அதிகரிக்குது. ஊதியத்தினுடைய குறைவு மற்றும் அதிகரிப்பு சதவிகிதத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே 20%. இதாட்டம் ரெண்டுமே 20% வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாபம் வரவே வராது, கண்டிப்பாக நட்டம் மட்டுமே வரும். ஸோ இது நட்டம். எவ்வளவு நட்டம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற அந்த 2% பெருக்கல்ல எழுதிட்டு 100 வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 2, 2, 4. அப்போ 4 விழுக்காடு ஊதியத்தில் நட்டம் அடைந்துள்ளார். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு வீட்டின் விலையை 30% அதிகரித்து பின்னர் மீண்டும் 30% குறைக்கப்பட்டால் லாப அல்லது நட்ட விழுக்காடு எவ்வளவு? கேள்வியை திரும்பி கவனிங்க. போன கேள்வியில் ஃபஸ்ட்டு குறைஞ்சிச்சு, அடுத்தது அதிகமானுச்சு. இந்த கேள்வியில் ஃபஸ்ட்டு அதிகமாகுது, அடுத்தது குறையுது. இப்படி வந்தாலும் கண்டிப்பாக நட்டம் மட்டுமே ஏற்படும். அதிகரித்து குறைந்தாலும் சரி, குறைந்து அதிகரித்தாலும் சரி. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், கொடுத்துருக்கிற இந்த பர்சன்டேஜினுடைய அளவு கண்டிப்பாக ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது. இங்கே ரெண்டுமே 30% இருக்கிறதுனால கண்டிப்பாக நட்டம் மட்டுமே வரும். எவ்வளவு நட்டம் வரும் அப்படின்னா கொடுத்துருக்கிற 30 பெருக்கிக்கிட்டு 100 வகுக்கணும். அப்போ நமக்கு 3, 9. ஸோ 9% நட்டம். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு தொகையை 25% உயர்த்தி பின்னர் மீண்டும் 25% தள்ளுபடி வழங்கினால் தொகையின் அதிகரிப்பு அல்லது குறைவு விழுக்காடு எவ்வளவு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே முதல்ல உயர்த்துறாங்க, அடுத்தது குறைக்கிறாங்க, அதாவது தள்ளுபடி வழங்குறாங்க. உயர்த்தி குறைத்தாலும் குறைத்து உயர்த்தினாலும் கொடுத்துருக்கிற 10% ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக நட்டம்தான் வரும்னு சொல்லிட்டேன். ஸோ இது குறைவு 10% நட்டம்தான். எவ்வளவு குறையும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கொடுத்துருக்கிற அந்த 2 எழுதிக்கிட்டு பெருக்கல் எழுதிக்கிட்டு 100 வகுக்கணும். 25 100 வகுத்தா 4. ஸோ 25 4 வகுக்க போகிறேன். 6 × 24 பாக்கி 2, 2 × 8, 5 × 20. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 6.25. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். உயர்த்திய 10% குறைத்த 10% ஒரே 10% இருந்தால் கண்டிப்பாக நட்டம் மட்டுமே வரும். 2 பெருக்கி 100 வகுத்துட்டா எவ்வளவு குறையும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இதோ இந்த 2 இந்த 2 நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.